வணக்கம், நான் உங்க கீர்த்தி பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம ஒரு vlog வீடியோ தாங்க பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பரான பிளேஸ் கண்டிப்பா சொல்லலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சித்திர சவடி தான் வந்திருக்கோம். கண்டிப்பா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சித்திரச்சாவடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொண்டாமுத்தூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் தாங்க சித்திரச்சாவடி இருக்குது. இந்த பிளேஸ்க்கு போகிற வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லுமே நமக்கு தோப்பாக இருக்குங்க. தென்னந்தோப்பு, வாழைமரத்தோப்பு, பாக்குத்தோப்புன்னு சொல்லி நிறைய பிளேஸ் இருக்கும். ஸோ நம்ம 2-வீலர்லாம் போனோம்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு வண்டி வந்து நிறுத்திட்டு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் பிளேஸ் வந்து. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த பிளேஸ் எல்லாமே. நமக்கு ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் வசதி இருக்குது. ஸோ நம்ம இந்த முன்னாடியே வந்து நம்ம வண்டி வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நடந்து போய்க்கலாம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு எடுத்தோம். ஸோ நியூ இயர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம போயிருந்தோம் சித்திரச்சாவடி. அதுதான் நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா. உங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து நம்ம வண்டி வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் வந்துடும். பார்த்திங்கன்னா நிறைய வண்டி நிறுத்தியிருக்காங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது ரெண்டு வழி இருந்துச்சுங்க. அதாவது ஆப்போசிட் உங்களுக்கு மண் ரோடு மாதிரி தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த சைடு ஒரு வழி இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தொண்டாமுத்தூர்லேருந்து நமக்கு உள்ளே வரும்போது லெஃப்டில் வந்து கட் ஆகும். ஸோ தொண்டாமுத்தூர்லேருந்து 3 கிலோமீட்டர் நீங்கள் கேட்டுக்கங்க, சித்திரச்சாவடிக்கு வந்து எப்படி போகணும்னு சொல்லி கேட்டுக்கங்க நீங்கள் வந்து போகிற மாதிரி இருந்தீங்கன்னா. நமக்கு ஆனால் வந்து இப்போ வந்து நமக்கு இந்த வழியில் தான் போக முடியும். நம்ம வண்டி பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நடந்து போகலாம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த பிளேஸ் வந்து நமக்கு ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு வேறு வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறு மாதிரி இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சித்திரச்சாவடி போயிருந்தவங்க கண்டிப்பாக வீடியோ போட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் வந்து அந்தளவுக்கு பண்ணலை. இப்போ வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு அதனால் தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு மட்டும்தான் வர மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வரும், ரொம்ப பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு மட்டும்தான் வருது. ஒருவேளை நாங்கள் போனப்போ மட்டும் அப்படியா எப்படின்னு தெரியல. ஆனால் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். பிளேஸும் வந்து ரொம்ப அருமையாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. ஆனால் நம்ம குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போனோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா சொல்ல முடியாது, நமக்கு எந்த இடத்துல ஆள் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. அங்கங்கே வழுக்கும், அதனால் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கை பிடிச்சே கூட்டிகிட்டு போங்க, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபேமிலியாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. வீக் அதாவது வீக் எண்டில் வந்து நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸில் நம்ம இறங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும். அதே மாதிரி ஏறும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறணும். ஏன்னா குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். டிக்கெட் எல்லாம் இல்லைங்க, ஃப்ரீ தான். ஸோ நம்ம டிக்கெட்லாம் எடுக்க வேண்டாம். நம்ம வண்டி பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம போன டைம் நிறைய பேர் ஃபேமிலியாக வந்துருந்தனால நல்லா இருந்துச்சுங்க. நிறைய பேர் இருக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும், பிளேஸும் பார்க்க நல்லாயிருக்கும், நம்ம கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நல்லா இருந்துச்சு. அப்படியே வாங்க நம்ம பார்க்கலாம். Thank you.
நமக்கு பார்த்தீங்கன்னா சித்திரச்சாவடி எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க சித்திரச்சாவடி இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ளை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.